சைடில் மட்டும் விட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள் ஆடை எல்லாமே சைடில் ஒண்ணி ஒண்ணி தான் படுக்கும். அப்படிங்கும் போது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த விறுவிறுப்பை கொஞ்சம் ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்க. நம்மளோட இன்வால்மெண்ட் வந்து அதில் எவ்வளோ இருக்கோ நம்மளோட முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாங்க. நாளைக்கா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் நாளைக்கு காலையில் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாதுங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில விவசாயிகளுக்காக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்க நகை வாங்கும் போது சிறப்பு தள்ளுபடி கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இந்த கிசான் கார்டு இருந்தா போதும், அதை காட்டி நீங்களும் தள்ளுபடியில நகை வாங்கலாம். இப்போ தங்க விலை குறைஞ்சிருக்குது, நிறைய பேர் உங்க சேமிப்புக்காக தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் இருக்கு. உடனே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையை விசிட் பண்ணுங்க, ஆஃபர்ல நகை வாங்குங்க. இந்த செய்தியை சக விவசாயிகளுக்கு பகிருங்க. தமிழ நகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் கணபதி பாளையத்தில் இருக்கிற வேளா ஆட்டு பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆட்டு பண்ணை நடத்தி வரவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு இளைஞர். கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலே வெற்றிகரமாக தலச்சேரி ஆட்டு பண்ணை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. கறிக்கும் கொடுக்குறாரு, வளர்ப்புக்கும் கொடுக்குறாரு. சரி வாங்க, ஆட்டு பண்ணையில் வெற்றி பெற என்னென்னலாம் பண்ணணும், இவங்க ஆட்டு பண்ணை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு கீழேருந்து பார்த்துருப்பீங்க, ஏன் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க, அப்புறம் ஆட்டு பண்ணையில் வெற்றி பெறக்கான வழிகள், எல்லா தகவலையும் இந்த பண்ணையோட உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்க. பேர் கௌதம்ங்க. நம்ம வேளா ஆட்டு பண்ணை கணது விளையம், ஈரோடு மாவட்டம் கணது விளையங்க. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, படித்து முடிச்சோனையுமே இந்த ஆட்டு பண்ணைக்குள்ளே வந்துட்டிங்களா? இல்லை இல்லை இல்லைங்க, நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு மொழி போல்ட்ரி மேனேஜர் முடிச்சுட்டு ஒரு 6 வருஷம் போல்ட்ரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். மறுபடி ஒரு 2 வருஷம் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்குங்க. இந்த ஃபீல்டு வந்து ஒரு 2018 இருந்து ரன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 4 ஆட்டில் ஆரம்பிச்ச பண்ணேன். இப்போ ஒரு 200 தாயாடுகள் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ உங்கள்ட்ட 200 தாயாடுகள் இருக்குங்க. பண்ணைக்குள்ளே வரப்பே வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் கீழேருந்து மேலே வரைக்கும் அமைச்சிருப்பேன், ஏன் இவ்வளோ ஹைட்டாக அமைச்சிருக்கீங்க? இவ்வளோ ஹைட் அமைச்சது காரணம் கொஞ்சம் காத்தோட்டம் வேணும் அப்படிங்கறக்காக. பக்கத்துலேயே எங்களோட போல்ட்ரி ஷெட்டும் இருக்கு, அதுவும் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறனால ஹைட்டாக போட வேண்டியதாக இருக்குங்க. என்ன டிஸ்டர்பன்ஸ் வருது? அதுக்கு வந்து காத்தோட்டம் இது மாதிரிலாம் குறையக்கூடாது, அப்போ இதுக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, இடமும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஹைட் கொடுத்தா போதும். நாங்கள் ஒரு 11 அடி ஹைட் கொடுத்துருக்கோம் பிளாட்ஃபார்மே. டோட்டல் செட் ஹைட் பார்த்தீங்கன்னா 22 அடி அது மாதிரி வருங்க. ஓகே, குறுகலான இடமா இருக்குது, கோழி பண்ணைக்கு தேவையான காத்தோட்டம் இருக்கணுங்கிறக்காக வந்து இது அதுக்காக நம்ம இதை ஹைட் பண்ணியிருக்கோங்க. இருக்கிற இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக. இது வந்து அது இல்லாமல் கீழே நமக்கு ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருது, அதில் நம்ம ஏதாவது ஃபீட் ஸ்டோரேஜ் இது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா ஹைட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா கீழே ஒரு ஸ்பேஸும் கிடைச்சிருக்குங்க. ஓகே, இந்த செட்டை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க? இந்த செட்டை அடிக்க அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 38 லட்சம் ரூபா ஆச்சுங்க. 38 லட்சம் ரூபா செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பரன் போட்டிருக்கீங்க, அது ஒர்த்து தானா? கண்டிப்பாக ஒர்த்துங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் லைஃப் லாங் அது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போட்டிருக்கோங்க. அது இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கனால காஸ்ட் அதிகமாக வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், நம்ம எல்லாமே உறுதித்தன்மையாக இருக்கணுங்கிறக்காக கொஞ்சம் எல்லா மெட்டீரியலும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு மெட்டீரியலும் எதுவும் ரஸ்ட் ஆகிற மாதிரி எஃப்ஆர்பி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லாட் அப்படிங்கும்போது எங்களோட குவாலிட்டியான எங்களோட ஓன் பிராண்ட் ஒயலா குட் ஃபார்ம் பிராண்டே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே பார்த்துருக்கோம். மேலேருந்து ஹீட் இறங்கக்கூடாதுங்கிறக்காக கீத்து மேஞ்சு மேலே மறுபடியும் ரூஃப் போட்டிருக்கோம். அலுமினியம் கோட்டோட சீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மறுபடியும் திருப்பி திருப்பி வேலை செய்யக்கூடாது. ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதும் பண்ணிட்டோம்னா மறுபடியும் லைஃப் லாங் வந்து தொந்தரவு வரக்கூடாதுங்கிறக்காக ஒன்றையும் செலக்ட் பண்ணி போட்டிருக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் செட் அமைப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையும் ஈஸியாக முடியணுங்க. டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நிறைய பக்கம் போட்டோம்னா ஒவ்வொரு பார்ட்டிஷனாக போய் பார்க்கணுங்க ஒரு செட்டாக அப்படிங்கும்போது வேலை இருக்குங்க. இதுவாக இருந்தால் ஒரே இடம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியுங்க. பெரிய பெரிய பார்ட்டிஷனும் கொடுத்துருக்கோம், ஒரு 10 ஆட்டுக்கு ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோங்க. அப்போ அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணலாங்க. உள்ள ஒரு ரவுண்ட் வந்துட்டு போனோம்னாலே எந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும். அதை மாதிரி சென்டரில் தடம் கொடுத்து 2 சைடு ஃபீடிங் ஃபீடர் கொடுத்து ஈஸியாக ஒரு சிஸ்டமாக பண்ணியிருக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த செட்டுக்காகவே 38 லட்சம் பண்ணியிருக்கீங்க. 38 லட்சம் வந்து நீங்கள் போட்டதை எடுத்து தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? இல்லை இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 2 ஆட்டுலேருந்து 5 ஆடு 10 ஆடு இப்படியே வந்து நம்ம சொந்தமான ஆடு நம்ம தாயாடு நம்ம தாயாடு போட்ட குட்டி அது மாதிரி அதுலேயே உற்பத்தி பண்ணி தான் கொண்டு வந்ததுதாங்க. நம்ம வெளியிருந்து ஒவ்வொரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆடு ஒரு பல்காக 10 ஆடு 20 ஆடு அப்படியெல்லாம் எதுவுமே வாங்கலைங்க. நம்மளிருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொண்டு வந்ததாங்க. செட்டுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண செட்டுக்கெலாம் நாங்கள் உண்டான ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த செட்டு இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு 6 மந்த்ஸ் ஆகுதுங்க. ஓ, 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்குள்ளே இந்த செட்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்குங்க. ஓகே, இன்னும் ஃபியூச்சரில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுங்க.
ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக சடனாக வந்து ஒரு இந்த ஸ்டெப் வச்சுருந்தோம்னா நம்மளால் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு சின்ன லெவலில் இருந்தால் நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கும்போது இதோட என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதலே தெரிஞ்சுருக்கோங்க. அப்போ அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு வர முடியுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறத வந்து முத முதல்ல அவங்க அமைச்ச பாரன், அதாவது மரத்தில் பண்ணியிருக்காங்க. என்ன மரத்தில் பண்ணீங்க? முதல்ல நம்ம தென்னை மரத்தில் போட்டேங்க. அதுவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. சீக்கிரம் லீப்பரை ஒடிய இது மரம் தொந்தரவுகள் வந்து கால் மாட்டேன். மறுபடியும் மரத்துலேயும் போட்டிருந்தோம். மரம் யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காலத்தப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும், மறுபடியும் வெயில் காலத்தில் சுருங்கும். அந்த மாதிரி டைமும் பார்த்தீங்கன்னா அந்த கால் மாட்டும். அப்புறம் கொஞ்சம் நாள் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்து அந்த சின்ன சின்ன உனிப்பேன் பூச்சி இது மாதிரிலாம் வந்து நம்ம ஆட்டுக்கு ஊரல் மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வருங்க. இப்போ அது மாதிரி தொந்தரவுகள்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சரி வேணாம், இனிமேல் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் இது பிரச்சனையே இல்லைங்க, நம்ம வாஷபிள் தான். இடையில ஒரு ஒன் இயர்க்கு ஒர்க்கா டூ இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஒரு வாஷ் பண்ணி விட்டா, இயர்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி விட்டா கூட போதுங்க. நீட்டாக அதுக்குள் இருக்கு, அது மேலே இருக்கிற இதுவும் போயிடும், எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. நம்ம டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே பண்ணாலும் எந்த தொந்தரவுகளும் இருக்காதுங்க. ஓகே, என்ன பிளாஸ்டிக் இது யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃப்ளோருக்கு? வெர்ஜின் பிளாஸ்டிக் தாங்க. ஓகே, வெர்ஜின் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெண்டுக்கு ரெண்டு ஸ்லாட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது 16 பாசிங் ஹோலோட மேலே எந்த இதுவுமே வேஸ்டேஜுமே ஸ்டோர் ஆகாதுங்க. ஓகே, நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளோர் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுவுற வேலை எந்த நம்ம ஆட்டுக்கு எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு அது பார்க்கல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணி நம்ம நீட்டாக உள்ளுக்குள்ளேயே டேப் போட்டு வச்சுருக்கோம். வேணுங்கிற நம்ம நீக்கி விட்டு ஃப்ரெஷ் வாட்டராக டெய்லி காலையில் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை ஃப்ரெஷ் வாட்டராக கொடுத்துட்றோங்க. அதே மாதிரி ஃபீடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் நீட்டாக க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் ஃபீடாக எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ மந்த்லி வந்து கறிக்கும் கொடுக்குறீங்க, அதாவது வளர்ப்புக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா இப்போ நான் பெரும்பாலும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு மட்டும் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ரேட் போட்டு நம்ம வளர்ப்புக்கும் கொடுத்துட்ருக்கோங்க, நம்ம அது இல்லாமல் கறிக்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சமீபமாக காலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் நாள் ஸ்டைல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ மெயினாக நம்மளோட மோட்டிவ் வந்து எல்லா கஸ்டமருக்கும் வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதான். நார்மலாக கறி ரேட்டை விட கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டாக நாங்கள் வச்சு கொடுத்துட்ருக்கோம். ரீடிங்க்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ கஸ்டமர் ரேட் வந்து 450 இருக்குங்க இப்போ கரண்ட்டாக. இப்போ இந்த ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா ரா மெட்டீரியல் ரேட்டு எல்லாமே ஏறிட்டே வருதுங்க. கான்சென்ட்ரேட் ஃபீடு சோளம் எல்லாமே எங்களுக்கு தெரியும், எல்லா ரேட்டும் ஏறிட்டே வருது. அதை ஆள்குழி இருந்து எல்லாமே ஏறிட்டு வருதுங்க. அதனால் ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட் அதிகம் பண்ண வேண்டியது இருக்குங்க. கறிக்கு என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? கறி எல்லாமே அதே ரேட்டு தாங்க, ஒரே ரேட் 450 தான் கொடுத்துட்ருக்கோம். கறிக்கு கொஞ்சம் மேல்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் இருக்குங்க, ஃபீமேல்ஸ் வந்து இன்னொரு 6 ஆகுங்க. ஓகே, அதனால் வந்து மேல்ஸ் வந்து இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே, இப்போ வந்து தாயாடு மட்டுமே 200 தாயாடு இருக்காங்க. 200 தாயாடு இருக்குங்க. அப்புறம் அதோட குட்டிகள் வச்சு மீன் பண்ணி இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கா? அந்த பரண்ட ஃபார்ம்ல இருக்குங்க, அந்த 100 ஃபார்ம்ல இருக்குங்க. ரெண்டு ஃபார்ம்லயும் இருக்கு. சேர்த்து 200 பேரண்ட் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்ம்ல வந்து இது மட்டும் தான் ப்ரீடிங் மட்டும் தான் யூஸ் ப்ரீடிங் ப்ரீடிங்காக ரெண்டு ஃபார்மே யூஸ் பண்ணிருக்கங்க. அது அதுல கொஞ்சம் செப்பரேட் கேபின் இருக்கு. அது இளம் குட்டி மீட் பண்றதுக்காக அந்த செப்பரேட் கேபின் கொண்டு போய்க்கிறோம். ஓகே, இங்க பெரிய பெரிய குட்டி ஏஜ்ல இதெல்லாம் வச்சு மீட் பண்றது வந்து இங்க வச்சு மீட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஒரு ஒரு நாளைக்கு உங்கள் பண்ணைக்கு வந்து எவ்வளோ வரவு செலவு இருக்குதுங்க? நம்ம பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கான்சென்ட்ரேட் ஃபீடு ஆள் கூலி இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு 4000 அந்த ரேஞ்சு செலவு வருங்க. ஓகே, கான்சென்ட்ரேட் ஃபீடில் வெளியே வாங்குறது தான். கான்சென்ட் ஃபீடு பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே சோளம் இதெல்லாம் வாங்கி நம்ம டாக்டர்கிட்ட அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் பண்ணி ஃபார்முலா என்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறேங்க. அது மூலிமா நாங்களே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க. வெளியே கம்பெனியாக இருந்து எதுலேயுமே எடுக்கிறது இல்லைங்க. நாங்களே ஓனாக வாங்கி சோளம் புண்ணாக்கு இதெல்லாமே வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, நீ அப்புறம் ரிட்டர்ன் எப்படி எவ்வளோ வருது ஒரு தோராயமாக? ரிட்டர்ன் இது வரைக்கும் நாங்கள் பர்ஃபெக்ஷனாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் இன்னும் ஆடு அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் க்ரோயிங்கில் இருக்கிறனால பர்ஃபெக்ஷனாக இவ்வளோதான் ரிட்டர்ன்ஸ் நம்ம சொல்ல முடியாதுங்க. அப்புறம் நீங்கள் ப்ரீடிங்க்கு ப்ரீடிங்க்காக நம்ம ஆடு ஆமாங்க, ஃபீமேலாம் நம்ம ப்ரீடிங் பாடு எக்ஸ்ட் பண்ணதுனால நிறுத்திருக்கோங்க. மேல்ஸ் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக இந்த ரேட்டுக்கு கொடுக்குறோம் இந்த ரேட் அப்படின்னு வந்து நம்ம இதாக சொல்ல முடியாதுங்க. பட் ஆனால் பெனிஃபிஷியலான இதுதான், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஸ்டெப் வச்சு வச்சு நம்ம வரதுல தான் இருக்குங்க. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு தாயோட குட்டி போட்டதுலேருந்து அந்த குட்டி இளங்குட்டி மெயின் பண்ணுறதுலேருந்து அதுக்கடுத்து அதை பெருசாகி விற்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு உண்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே ஓகே, அதாவது நோய் மேலாண்மையிலிருந்து அது நோய் மேலாண்மை எல்லாமே தெளிவாக பார்க்கணுங்க. தாயோட குட்டி போட்டதுலேருந்து அடுத்த அது தாயோட மீட்டிங் ஆகிறதுலேருந்து அதுக்கடுத்து லாக்டேஷன் வர வரைக்கும் நம்ம அதை வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கணுங்க. பார்த்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நான் ஒரு பெனிஃபிஷியலான தொழில் தாங்க. ஓகே, ஸோ இப்போ தீவனம்லாம் எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க? இந்த ஒரு 5 இதுக்காக தீவனம் பண்ணியிருக்கேங்க. 5 5 பண்ணியிருக்கேங்க. மல்பரி, வேலிமிசால், அகத்தி,
சூப்பர் நெய்பீர் இருக்குங்க. அப்புறம் அது போக துணுக்காணி சோளத்தட்டு போட்டு போட்டு சைலேஜ் பண்ணி வச்சுக்கிறேங்க. வர தோளத்து சோளத்தட்டு ஸ்டாக் வச்சுக்கிறேங்க. கள்ளக்கொடியும் பார்த்தீங்க அப்பதிக்கப்ப வேணுங்கிறப்ப சேப் பண்ணி போட்டுக்கிறோம். அதுவும் ஸ்டோரேஜில் வச்சுருக்கோம். ஓகே, நான் வரும்போதே பார்த்தா பெரிய சேஃப் கட்டராக வச்சுருந்தீங்க. அந்த சேஃப் கட்டரை ஏன் அவ்வளோ பெருசு வாங்கி வச்சுருக்கீங்க? அது சேஃப் கட்டர் அவ்வளோ பெருசு யூஸ் பண்ணுறதுனால தான் சீக்கிரம் நம்மளோட ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸில் ஃபீடு கலர் அரைச்சிடலாம். சாயங்காலமும் ஒரு 10 மினிட்ஸில் அந்த வேலை முடிஞ்சிருங்க. இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஃப்ளைவில் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 to 2 மணி நேரம் ஆகுங்க நம்ம நார்மலாக அதை சேப் பண்ணி கொண்டு நம்ம கொடுக்குறக்கு. அது இல்லாமல் சேப் பண்ணி கீழே விழுந்துருங்க, மறுபடியும் அதை நம்ம எடுத்து நம்ம வண்டியில் லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும். இதுவாக நம்ம அப்படியே வண்டியிலேயே பிடிச்சிக்கிறோங்க. எங்களோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 kilos ஒரு நாள் கன்சப்ஷன் ஆகுங்க. 500 kilos கன்சப்ஷன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வேலை நம்ம ரிப்பீட்டாக அதிகமாகிட்டே இருக்கும். இந்த இதனால் அட்வான்டேஜுங்க, நம்ம தோட்டத்துக்குள்ளே நிறுத்து சைலேஜுக்குள்ள அரைச்சிட்டு வந்துக்கிறோங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொண்டு வச்சுட்டு அரைக்கிறதும் பிரச்சனை இல்லைங்க. ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். மணிக்கு உங்களுக்கு ஒரு 12 to 13 டன் அவுட் புட் வருங்க. அப்படிங்கும்போது நம்மளோட கன்செப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் வேலை முடிஞ்சிருங்க. அடுத்த வேலையை நம்ம ஈஸியாக பார்க்கலாங்க. மெயினாக உள்ளே நம்ம ஃபார்முக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்க. நம்ம அரைச்சி சேஃப் பண்ணுறது அதுக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம ஃபார்முக்குள்ள ஒர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இதில் வந்து நம்ம மிஷினரிஸ் டைம் சேவ் பண்ண முடியுமோ, மிஷினரிஸ் ஆட் பண்ணணுமோ அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, வீடியோக்கு பேசுகிறப்ப நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து 6 ஆண்டுகளுக்கு மேலே பண்ண வச்சுருக்கீங்க. தற்போது இப்போ ப்ரீடிங் அதிகம் பண்ணுறதுனால சேல்ஸ் அண்ட் இன்கம்ல வந்து நீங்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலன்னு சொன்னீங்க. ஸோ இருந்தாலும் வந்து அந்த 6 ஆண்டுகளாக வந்து இந்த பண்ணையை கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் அந்த பரன் சின்ன லெவலில் போட்டு 2 ஆட்டிலிருந்து நீங்கள் அதே ப்ரீடிங் பண்ணி கொண்டு வந்து மரத்தில் பரன் போட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சைஸில் வந்து பரன் போட்டிருக்கீங்க. ரிஸ்க் எடுத்து 38 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து உங்கள் பண்ணையை கொண்டு போயிட்டுருக்கீங்க? நம்ம இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா நம்ம தெரியுங்க எப்படி நம்மளால் ப்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடிப்படையாகவே முதல்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வந்திருக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் இன்னும் சில டாக்டர்ஸ் அவங்களோட சப்போர்ட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எதை எதை எப்போ பண்ணணும், என்ன வேக்சினேஷன் எப்படி பண்ணணும், இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணும்போது மித்த இழப்புகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேங்க, இழப்புகள் எது வராத அளவுக்கு. அப்புறம் அதுக்கடுத்தது என்ன, இழப்புகள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே நம்ம இதை க்ரோத்து வகையாக நம்ம வந்து தீவனங்கள் கரெக்டாக கொடுத்தா போதுங்க. தீவனங்கள் கரெக்டானா நம்ம அந்த டைமிங்க்கு ஃபீடு போடணுங்க. எங்கே நம்ம எந்த மித்த எந்த ஒர்க் இருந்தாலும் காலையில் நம்ம ஒரு 8 to 10 மணிக்குள்ளே ஃபீட்னா அந்த 8 to 10 மணிக்குள்ளே ஃபீடு போட்டுருணுங்க. ஈவினிங் ஃபீட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி நம்ம அந்த டைமிங் ஒரு 4 to 6 குள்ளே போடுறோம்னா அதே டைமிங் ரிப்பீட்டடாக போட்டுருணுங்க. மித்த எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்ம இதோட இது மேலே ஒரு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணுங்க. கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னம்னாலே நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப முத்துனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அதை வந்து கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியாதுங்க. அந்த ஆட்டை சின்னதாக ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம அதை பார்த்தோம்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாங்க. அப்போ அப்படிங்கும்போது நம்மளோட இன்வால்மெண்ட் வந்து ஃபார்மில் அதிகமாக இருக்கணுங்க. வேறைய காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆடு என்ன பண்ணுது, அது எப்படி தீவனங்கள் எடுத்துக்குது, தீவனம் எடுத்துக்காம ஏன் நிற்கிது, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான நம்ம பேசிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவரி ஆயிருங்க. அதுவே நம்ம ரொம்ப பார்க்காம விட்டுட்டோம், ஒரு நாள் 1 or 2 days எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது ஈஸியாக ரெக்கவர் ஆகாதுங்க. நம்ம மடி டாக்டரை கூப்பிட்டு அவங்கள வச்சு அது ட்ரீட்மெண்ட் ஹெவியாக பண்ணி தான் நம்ம ரெக்கவர் பண்ண மாதிரி இருக்குங்க. அது ஒரு சில டைம் வந்து ரெக்கவரி ஆகலாம், அதை இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம சந்திக்கும் போது ரொம்ப வந்து நமக்கு லாஸ் ஏற்படுங்க. அதை மட்டும் நம்ம தவிர்த்தோம்னாலே போதுங்க, ஈஸியாக நம்ம ஃபார்ம் வந்து ரன் பண்ணிடலாங்க. அடுத்த கேள்வி, ஆல்ரெடி நீங்கள் ஹைட்டை தான் பரன் போட்டிருக்கீங்க. இந்த ஹைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தென்னை ஓலை கீத்து போட்டு அதுக்கு மேலே சீட்டு போட்டிருக்கீங்க, என்ன ரீசன்? கண்டிப்பாக நம்ம என்னதான் ஹைட் போட்டிருந்தாலுங்க கண்டிப்பாக மேலிருந்து உங்களுக்கு ஹீட் கண்டிப்பாக இறங்குங்க. அதுக்குனால நம்ம கீத்து வைக்கும்போது அந்த ஹீட்டை வந்து கண்டிப்பாக கீத்து எடுத்துக்குங்க. உள்ளுக்குள்ள ஃபார்ம் எப்போ இந்த நீங்கள் பீக் சம்மரில் உள்ளே வந்தீங்கனாலும் இதே கூலிங் டெம்பரேச்சர் மெயின் ஆகுங்க. ஓகே, அப்போ டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீடிங்லேருந்து இளங்குட்டியிலேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து கீத்து மேய்ஞ்சு போட்டிருக்குங்க. கீத்து மேய்ஞ்சு போடும்போது நேச்சுரலாக இருக்குங்க, உங்களுக்கு வந்து எந்த பாதிப்புகளும் இருக்காது. டெம்பரேச்சரும் உங்களுக்கு நார்மலாக ஃபார்முக்குள்ள எப்பவுமே மெயின்டைன் ஆகுங்க. ஒரு மீடியமான இது எவ்வளோ ஐயா வெயில் அடித்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபார்முக்குள்ள பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியே எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் மெயின்டைன் ஆகுங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் இந்த கீத்துங்கிறது இத்து போகிறது தானே? இத்து போகாதுங்க, ஏன்னா நம்ம மேலே அதுக்கு மேலே தான் ஷீட் போட்டிருக்கோம். அதனால் ஒரு மழை தண்ணி எதுவும் பட போகிறதில்ல. வேறு எதனாலையும் உங்களுக்கு கீத்து டேமேஜ் ஆகாதுங்க. அது உங்களுக்கு மேலே ஷீட் வர லைஃபுக்கு வந்து கீத்தும் வந்துடுங்க, எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க. அடுத்து வந்து கீழே இருக்கிற பரனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சில உட்டு போடுவாங்க, நீங்கள் பிளாஸ்டிக்லேயே போட்டிருக்கீங்க. இது வந்து நிறைய பேர் வந்து செலவுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போட்டு நிறைய பேர் நஷ்டப்பட்டு பண்ணை இழுத்து மூடிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பரனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கீங்க.
உங்களுக்கே ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேங்க அந்த உனி பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருங்க. இது போறது இது போறது உடையிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குங்க. ஆனால் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி இம்பாக்ட் கிடையாதுங்க. ஒரு நல்லா உங்களுக்கு பனிக்காலத்துலேயே பார்த்தீங்கன்னாலும் இது கூலிங்கை அப்சர்வ் பண்ணி வைக்காது, ரிஃப்ளெக்டும் பண்ணாது. உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட நேச்சுரலி தெரியும். அதுக்காக சைடில் உட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். உட்டும் அதேயோட மாதிரி தாங்க. உங்களுக்கு ஹீட்டை பெருசாக இம்பாக்ட் பண்ணி வச்சு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே அதாவது சைடில் மட்டும் உட்டு வச்சிருக்கீங்க. சைடில் மட்டும் உட்டு வச்சிருக்கேங்க. ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள் ஆடு எல்லாமே சைடில் ஒண்டி ஒண்டி தான் படுக்கும். அப்படிங்கும் போது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த விறுவிறுப்பை கொஞ்சம் ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்க. இது மாதிரி உட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓவராலாக வந்து ஆட்டு பண்ணை நடத்துன்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு அதை வெற்றிகரமாக கொண்டு செல்ல என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளோட இன்வால்மெண்ட் வந்து அதில் எவ்வளோ இருக்கோ நம்மளோட முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாங்க. நாளைக்கா இன்றைக்கி இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நாளை காலையில் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாதுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இன்கம் இருக்காது. அது இல்லாமல் நம்ம டெய்லியும் குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம செலவு பண்ணி தான் வாங்கணுங்க. கான்சன்ட் ஃபீடு, அதுக்கு நம்ம பிள்ளை எடுத்து போடுறதுக்கு லேபர், நம்ம நம்மளோட ஓன் இன்வால்மெண்ட்டு, நம்மளே இறங்கி வேலை செய்யணும். கம்பல்சரி நம்ம ஃபார்முக்கில் வந்து நம்ம சொந்தமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம பண்ண முடியுங்க. லேபர் மேனேஜ்மெண்ட் அவங்கள மட்டும் நம்பி விடும்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து இது ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க. நம்மளோட சொந்த இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம ஃபார்ம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுங்க. ஓகே ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுறது? நீங்கள் ஃபார்மர்ஸ்க்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் ஷெட் அமைச்சு கொடுத்துட்ருக்கோங்க. பிளாஸ்டிக் ஸ்லாடர் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்கோம். எஃப்ஆர்பி யூஸ் பண்ணியும் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எம்டி லேண்ட் டூ ஃபினிஷிங் செட் ஃபினிஷிங் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகே.